ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு என்இஎல் நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம புது வருடம் 2022 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இவ்வளவு சீக்கிரம் இந்த வீடியோவை போடுறதுக்கு காரணம், நீங்கள் முன்கூட்டியே ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக திட்டமிட்டு அதற்கு தகுந்தாற் போல செய்து முடிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அதோட நடந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது சென்ற 2021 அப்படிங்கிறது வந்து நிறைய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருந்துருக்கு. நம்ம இவ்வளோ நாள் வந்து என்னென்ன விஷயங்கள் செய்திருந்தோமோ அதற்கான பலன்கள் எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். எந்தெந்த விஷயத்தில் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. இப்போ 2022 எப்படி இருக்க போகுது, போன வருஷம் மாதிரி அல்லது 2021 மாதிரி நமக்கு நிறைய சிரமங்களை கொடுத்துருமா, அல்லது 2022 நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள், ஒரு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருப்பது நியாயம்தான். அந்த விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய அம்சத்தில் தான் இந்த வரக்கூடிய 2022 அப்படிங்கிறது இருக்கவே செய்யுது. ஆனால் இது எந்தெந்த எண்களுக்கு ரொம்ப அதிகப்படியான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்குது, யாரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்குது, இது எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். அது எப்படிங்க எல்லாருக்குமே வந்து நல்லா அமைஞ்சிருமா 2022 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே எண்கணித ரீதியாக நம்ம பார்க்குறோம். கூடுதலாக ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் கிரக சுழற்சிகளும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. அதுலேயும் குறிப்பாக இந்த வருடம் குரு பெயர்ச்சிக்கான எண்ணியல் பலன்கள் 2021 நவம்பர் துவங்கி அடுத்த நவம்பர் 2022 வரைக்குமே அவருடைய பெயர்ச்சிகள் 3 ராசி மண்டலங்களுக்குள்ளார போயிட்டு வரப்போகுது. இது உங்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ். அதாவது யாருக்கெல்லாம் வந்து சரியான பலன்கள் கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் அப்பப்போ வந்து ஆறுதல் பரிசு மாதிரி அவங்களை காப்பாற்றி விடக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பெல்லாம் வந்து அடிக்கடி கிடைக்க போகுது. ஸோ எல்லாருக்குமே இதில் வந்து இந்த வருடம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். இந்த ஒரு குட் நியூஸோட இந்த பலன்களை நான் சொல்ல ஆரம்பிக்க போகிறேன். வழக்கம் போல் ஒவ்வொரு எண்களுக்கும் அது அதனருக்குரிய அந்த ராசியின் அடிப்படையிலையும் நீங்கள் பலன்கள் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்தந்த ராசிக்கான அமைப்பையும் சேர்த்து தான் நான் சொல்ல போகிறேன். இந்த பதிவை இறுதி வரைக்கும் கேளுங்க. உங்களுக்கான ஒரு சில இலவச பொது பலன்கள் வழங்குறதுக்கும் நான் தயாராக இருக்கேன். அதுவும் குறிப்பாக ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு நான் அந்த சப்போர்ட் ஆரம்பத்திலேருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு அந்த பலன்களை பெற்று ரொம்ப பயனடைந்ததாக எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. இது மேலும் தொடரும். இப்போது பலன்களுக்குள்ளார செல்வோம். குருவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் குருவின் ராசி வீடுகளான தனுசு மற்றும் மீனம் இந்த ராசி அமைப்பை சேர்ந்தவர்களும் இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, 50-50 தான். உங்களுக்கு வந்து நல்லதும் பெரிதாக நடந்துடாது, தீமையும் பெரிதாக நடந்துடாது. ஆனால் ஒரு சில காலங்கள் உங்களுக்கு நன்மைகளும் ஒரு சில காலங்கள் உங்களுக்கு டிலேஸ், அது தீமைன்னு சொல்கிறத விட காலதாமதமாகும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்டு உடனே கிடைக்காது, அதுதான் நடக்குமே ஒழிய மற்றபடி வந்து மொத்தமாக உங்களை கவுத்துற மாட்டார். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த வருஷம் ஏதோ ஒரு வகையில் வந்து குருவோடைய பலம் எல்லாருக்குமே கிடைக்க போகுதுங்கும்போது அதே எண் அமைப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி கிடைக்காம போகும். ஏன்னா நீங்களே வந்து குருவோடைய ஸ்தான பலத்தை பெற்ற ஒரு மனிதராக இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ 3 மின்னினுடைய ஆற்றல் பெற்ற உங்களுக்கு குருவினுடைய ஆசீர்வாதம்ங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த வருஷத்தில் பிற்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்தோடைய இறுதியெல்லாம் நோக்கி போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் போட்ட எஃபர்ட்ஸ் வந்து உடனே ரிசல்ட் கிடைக்கலன்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் போக 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 காலம் செல்ல செல்ல 6 தாண்டும் பொழுது இந்த ரிசல்ட்டை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ப்ரொசீட் ஆகி போகும்போது இந்த வருஷம் வந்து பெரிதாக உங்களுக்கு எந்த வித தொந்தரவுகளையுமோ தடைகளையுமே ஏற்படுத்திடாது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ்னு சொல்லுவாங்க. முடிந்தவரை நிதானத்தை கடைபிடித்து பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லலாம் போய் மாட்டிடக்கூடாது. ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறேன் அல்லது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கொண்டு போய் காசு முடக்குனீங்கன்னா ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷனில் போய்டும், பிஸ்னஸ் படுத்துரும்.
போட்ட காசு மாட்டிக்கும். இது மாதிரி நம்மளா ஒரு சில விஷயங்கள்ல போய் சிக்கிடக்கூடாது, அதுல மட்டும் ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கணும். இந்த வருஷத்தின் பிற்பகுதியில கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதை செய்ய ஆரம்பிக்கலாம். 2022 செப்டம்பருக்கு அப்புறம் நான் சொல்றேன், அது வரைக்குமே முடிந்தவரை நீங்க வந்து அமைதியாக உங்களுடைய தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல நீங்க நடந்துகிட்டே வாங்க. குரு வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய எண்களின் அமைப்பிற்காகவே அவர் வந்து பிரத்யேகமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். முடிந்தவரை நீங்களே பெரிய அளவுக்கு பிரச்சனைகளில் மாட்டிக்காத வரைக்கும் தான் அந்த மாதிரி தான் அவர் வந்து பலன்கள் தருவார். மாட்டிக்காத வரைக்கும் அவரே வந்து பார்த்துக்குவார். இதில் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அப்படி ஒரு வாய்ப்பு வந்துமே கூட வந்து அதை யாராச்சும் நண்பர் சொல்லலாம், வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லலாம், இப்போ போய் இதில் போய் காசப்படாத, இப்போ போய் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணாத, அவ்வளோ பணம் கட்டி யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து தெய்வம் நேரடியாக வந்து சொல்ல மாட்டாங்க. இது மாதிரி நபர்கள் மூலமாக உங்களுக்கான இண்டிகேஷன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த வருஷம் முழுக்கவே. ஸோ அதெல்லாம் வந்து அப்படி ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா ஒரு முறைக்கு 5 முறை அந்த அட்வைஸை ரீதிங்க் பண்ணிட்டு அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஏற்றுக்கோங்க. ஏன்னா இந்த வருஷம் முழுக்கவே குரு வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார், உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக தருவார். இந்த வருஷம் வந்து நிறைய ப்ரொடெக்ஷன் தான் அதிகமாக இருக்க போகுது. ஸோ நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஆண்டு. அதோட இதில் திருமணம் ஆகாதவர்களுக்கு மட்டும் ஒரு சில நல்ல பலன்கள் ஜூன் மாதத்திற்கு பிறகே நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குங்க. இன்னும் சொல்லப்போனால் முற்பலனாக உங்களுக்கு வந்து ஏப்ரல்லையே தர ஆரம்பிச்சிருவார் அவர். திருமணம் ஆகாதவர்களுக்கு குறிப்பாக மேரேஜ் லைஃபு ரொம்ப ஹாப்பி மேரிட் லைஃபாக செட்டில் ஆகும். அது ஒரு விஷயம் வந்து ரொம்ப பாசிட்டிவாகவே சொல்லலாம். அதே போல் மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த அளவுக்கு கவனசிதறல்கள் அல்லது மனக்குழப்பங்கள் அப்பப்போ வந்துட்டு போகலாம். நம்ம இவ்வளோ நாள் வந்து ஒரு வீட்டில் வந்து ஆன்லைனில் படிச்சுட்டு இருந்துட்டு இப்போ ஸ்கூலில் போய் அல்லது காலேஜுக்கு போய் டைரெக்டாக இன்ஸ்டியூட்டெலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு போகும்போது ஒரு சில நேரங்களில் அது நமக்கு செட் ஆகாத மாதிரியான ஒரு உணர்வுகளை கொடுத்தாலும் நிச்சயம் வந்து இந்த ஆண்டின் பிற்பகுதியில் உங்களுக்கு அந்த குழப்பம்லாம் நீங்கி ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு போயிட்டு இருப்பீங்க. ஆனால் அது வரைக்கும் நீங்கள் சஸ்டெயின் ஆகணும் இல்லையா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு டெம்பரவரியான ஒரு குழப்பம் தான் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஏற்றுக்கணும். மகளிரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேவிங்ஸை வந்து நீங்கள் எதுலேயும் போய் முதலீடு பண்ணிடாதீங்க அல்லது செலவு பண்ணிடாதீங்க. இந்த சேவிங்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு டபுளாக தான் போகுது. அந்த நல்ல விஷயம் நடக்கணும்னா இந்த வருடத்தின் பிற்பகுதி வரைக்கும் நீங்கள் காத்து இருக்கவே வேண்டும். ஜூன் ஜூலையெல்லாம் தாண்டணும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புங்கிறது வரும். அப்போ போய் நீங்கள் வந்து ஒரு நகைசீட்டு சேருவது, ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த வருஷத்தின் பிற்பகுதி கடைசியில் வைத்து கொள்ளும் பொழுது நல்ல பலன்கள்ங்கிறது கிடைக்கும். இந்த வருடத்தை பொறுத்தவரை ஒரு சில குறிப்பிட்ட மாதங்கள் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட மாதங்களில் முடிந்தவரை உங்களுடைய முக்கியமான விஷயங்களை செய்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதகங்கள் எதுவும் வராது. மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர் 2022 இந்த மாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இப்போ வாழ்நாள் முழுக்க நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி பார்ப்போம். வாழ்நாள் முழுக்க இப்போ நான் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் வருஷ பலன்கள் தான், இந்த வருஷம் வரைக்குமான பலன்கள். பட் லைஃப் லாங்குக்கும் நீங்கள் வந்து ஒரு சில தேதிகளை அதிர்ஷ்ட தேதிகளாக எடுத்துக்கணும். அந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய முயற்சிகளை வைத்துக் கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு சக்ஸஸை மட்டுமே தரும். 3, 12, 21, 30 இந்த தேதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 9, 18, 27 இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய முடிவுகளையும் முக்கிய செயல்பாடுகளையும் வைத்துக் கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை ப்ரொவைட் பண்ணும். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், குருனாலே வந்து மஞ்சள் நிறம், பொன்ன ஒன்று தானே சொல்கிறாங்க. ஸோ அந்த கோல்டன் கலர், அது மெட்டாலிக் கோல்டாக இருக்கலாம், எல்லோ கலர், இது வந்து மஞ்சள் நிறத்தை நீங்கள் வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட கலராக எடுத்துக்கோங்க. அடிக்கக்கூடிய மஞ்சள் கலரில் லெமன் எல்லோன்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு மஞ்சள், ரிச்சான ஒரு மஞ்சள் நிறமாக அது இருக்கணும். அதே போல் பர்பிள் நிறம், கத்திரிப்பு கலர்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே போல் ரோஸ் கலர், இதெல்லாமே வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய நிறங்கள். இந்த நிறமுள்ள ஆடைகளையோ பொருட்களையோ உபயோகப்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு மனதிற்கு பிடித்ததாகவும் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை பூஸ்ட் பண்ணக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும்.
திசையை பொறுத்த அளவுக்கு வடகிழக்கு திசைக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு அனுகிரகத்தை உண்டு பண்ணும். உங்களுக்கான ஜெம்ஸ்டோன் மஞ்சள் புஷ்ப ராகம், முடிந்தவரை ஜெம்ஸ்டோனை தவிர்த்து வாழ பாருங்க. ஏன்னா ஜெம்ஸ்டோனு இன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு காசு வச்சு அதை வந்து ஃபேக்கான ஸ்டோன்ஸ் நிறைய இடங்களில் விற்கிறாங்க, அதில் போய் நீங்கள் வந்து மாட்டிடக்கூடாது. நல்ல பலன் கிடைக்கலனாலும் கெடு பலன் கிடைச்சிடக்கூடாது இல்லையா. அதனால் ரொம்ப தகுந்த நம்பிக்கைக்குரிய நபராக பார்த்து அந்த ஜெம்ஸ்டோனை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அதுவும் தோஷம் இல்லாத கல்லாக, தூய்மையான கல்லாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கான நற்பலன்கள்ங்கிறது கிடைக்கும். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது அனைத்துமே 2022 ஆங்கில புத்தாண்டிற்கான உங்களுக்கான பொது பலன்கள். இதில் குறிப்பாக ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுடைய பெயருங்கிறதுனுடைய எண் ஒன்றாக இருக்கும். உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் வேற ஒரு எண் சம்பந்தப்படும். ஸோ இதனுடைய அடிப்படையிலையும் உங்களுக்கான பலன்களை நீங்கள் வந்து கவனமாக ஆராய்ந்து தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் வந்து கொடுக்கறதா இருக்கேன். எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருது, சார் வந்து பொது பலன் இலவசமாக தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கு, உங்களுடைய பிறந்த தேதியின் அமைப்பு என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு என்ன, இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது இலவசமாக சொல்ல போகிறேன். இது ஒரு கன்சல்டேஷன், ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் மாதிரி. ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட் டைம் போனால் கூட அவர் டயக்னைஸ் பண்ணும்போது ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது கிடையாது. இதில் உங்களுடைய பிறந்த தேதி பற்றி, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றி, இது எந்த அளவுக்கு உங்களுடைய பெயர் என்னோட பொருந்தி இருக்குங்கிறத பற்றின முதல் தகவல்கள் நான் வந்து இலவசமாக நான் உங்களுக்கு தருவேன். இதற்கு எனக்கு தேவைப்படுறதெல்லாம் உங்களுடைய பிறந்த தேதி இனிஷியலோட அனுப்பணும், அப்புறம் பெயர் இனிஷியலோட அனுப்பணும். உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. அதை கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. கமெண்ட்டில் போடும்போது என்னால் உடனடியாக பதிலும் அனுப்ப முடியறதில்ல, முடிந்தவரை அது நிறைய வந்து மிஸ் ஆகிடுது. ஸோ அது உங்களுக்கு பலன் தரவும் தராது. உங்களுக்கு இம்மிடியட்டாக என் மூலமாக அந்த பொது பலன்கள் கிடைக்கணும்னா தயவுசெய்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. அதே மாதிரி இதில் நிறைய பேர் வந்து பேர் அனுப்பும்போது பிறந்த தேதி அனுப்ப மாட்டேங்கிறாங்க. பிறந்த தேதி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிறந்த தேதி தவறாக இருக்குன்னு சொல்லி அனுப்பும்போது கால நேர விரயம் ஆகுது, அவங்களுக்கு என்னால் செகண்ட் டைம் ரிப்ளை பண்ண முடியாமலும் போயிடுது. அதனால் ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்கள் அனுப்பக்கூடிய தகவல்களை சரி பார்த்துட்டு, ஏன்னா உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதி தான் அனுப்ப போகிறீங்க, முடிந்தவரை மிஸ்டேக் இல்லாமல் அனுப்புங்க. அப்போ தான் என்னால் 3 பலன்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். 3 தயவுசெய்து டைம் கொடுங்க. ஏன்னா நிறைய மெசேஜஸ் வர்றதுனால எனக்கு வந்து ஒர்க்லோடு ரொம்ப அதிகம். அதையும் மீறி நான் இதை வந்து ஒரு சேவையாக ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்காக நான் இதை செய்துக்கிட்டு இருக்கேன். இதை நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு ஒரு 3 என்னுடைய ரிப்ளை எதிர்பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். நன்றி.